2023 ஆண்டுக்கான புத்தாண்டு நள்ளிரவு 12 மணிக்கு பிறந்த நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். அந்த வகையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கட்சியின் அமைப்பு செயலருமான டி ஜெயக்குமார் வித்தியாசமான முறையில் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்தை தெரிவித்துள்ளார். அதாவது இது தொடர்பாக அவர் தனது டுவிட்டர் பக்கத்தில் 3 வகைகளில் புத்தாண்டு வாழ்த்தை தெரிவித்துள்ளாராம். அதன்படி ஒரு பதிவில் டி ஜெயக்குமார் புல்லட் ஓட்டுவது போல் உள்ளது. அதில் உள்ள அவரது பதிவெண் பலகையில் புத்தாண்டு வாழ்த்து என எழுதப்பட்டுள்ளது. அதேபோல் இன்னொரு பதிவில் சந்திரமுகி படத்தில் வரும் பின்னணி இசையுடன் புல்லட்டில் அவர் இருக்கும் வகையில் வீடியோவாக பதிவிட்டுள்ளார். நடிகர் கமலஹாசன் நடித்த படத்தில் வரும் இளமை இதோ இதோ எனும் பாடல் ஒவ்வொரு புத்தாண்டு தினத்திலும் பிரபலமாகும். அந்த பாடலில் கமல்ஹாசன் புல்லட்டில் வருவார். அந்த வகையில் தற்போது ஜெயக்குமார் புல்லட் பைக்கோடு ரஜினி நடித்த படத்தின் பிஜிஎம்ஐ பயன்படுத்தி கமல் பாதி ரஜினி மீதி எனும் வகையில் வாழ்த்து தெரிவித்துள்ளதாக நெட்டிசன்கள் கருதுகின்றார்கள். நேயர்களே, ஜெயக்குமார் வித்தியாசமான முறையில் புல்லட் பைக்கில் தனது புதுவருட வாழ்த்தை தெரிவித்துள்ளது தொடர்பிலான உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்.